அஸ்ஸலாமு அலைக்கும் ஓர் வஹமதுல்லாஹ் வரகாத்துஹு தினமும் ஒரு தெளிவு கணவன் மனைவி பிரச்சனை தொடர்பாக ஊர் ஜமாத்தாரிடம் புகார் கொடுக்கும் பொழுது அவர்கள் இருவரையும் விசாரித்து இனி அவர்களால் சேர்ந்து வாழவே முடியாது என்று வெளிப்படையாக தெரிந்தாலும் அந்த ஜமாத்தார்கள் அவர்களை பிரித்து வைப்பதில்லை நாங்கள் பிரித்து வைக்க மாட்டோம் பிரித்து வைப்பது பாவம் நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும் என்று விரும்பினால் நீதிமன்றங்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் செல்லுங்கள் என்று கூறுகிறார்களே இவ்வாறு இவர்கள் நடந்து கொள்வது சரியா என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடையார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக தொடர்ந்து சேர்ந்து வாழ முடியாது என்ற நிலை ஏற்படுமேயானால் அவர்களை நல்லவிதமாக பிரித்து வைத்து விட வேண்டும் பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்பதே இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் ஆணுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய விவாகரத்து உரிமை என்றால் என்ன பெண்ணுக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய விவாகரத்து உரிமை என்றால் என்ன அவர்கள் அதை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய வகையில் பல்வேறு விளக்கங்களை நாம் பதிவு செய்திருக்கிறோம் குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை முன்வைத்து இவர்களை விசாரிக்கக்கூடிய ஊர் ஜமாத்தார்கள் இயன்றவரை இவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் எந்தவிதமான வழியும் இல்லை இவர்கள் இனி சேர்ந்து வாழவே முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் அவர்களை பிரித்து வைக்க வேண்டுமே தவிர பிரித்து வைப்பது பாவம் குற்றம் என்றெல்லாம் சொல்லுவது இஸ்லாத்திற்கு எதிரான நடவடிக்கை நீதிமன்றங்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் அவர்களை அனுப்புவதற்கு இவர்கள் ஏன் ஊரில் ஜமாத்தார்கள் என்ற பெயரில் அமர்ந்திருக்கிறார்கள் இது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை குரானையும் ஹதீஸையும் முன்வைத்து மார்க்க அறிஞர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இவர்கள் விஷயத்தில் என்ன முடிவு செய்வது என்று ஆலோசனை செய்ய வேண்டுமே தவிர பிரித்து வைப்பதே கூடாது அது பாவம் என்று சொல்லுவது இஸ்லாத்தை அறியாததன் விளைவு என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறு ஜமாத்தார்கள் நடந்து கொள்வது தவறு என்பதே இந்த கேள்விக்கான விளக்கம் அனில் السلام عليكم ورحمه الله وبركاته